வெல்கம் டு காஃபனிங். நம்ம நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய போகிறோம். அது ஃப்ரெண்ட்ஸ் இதுன்னு நானே கண்டுபிடிச்சது. உங்களுக்கு புரியபடி சொல்லணும்னா என்னோடய கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்களே, நானே கண்டுபிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பேன். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோ ஒன்றும் இதாக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூக்கியல் பொருட்கள், அதாவது தேங்காய் மூடி இருக்கு இல்லையா, தேங்காய் மூடி, அப்புறம் பிளாஸ்டிக் என்னது பாலித்தீன் கவர் இருந்தால் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ் தான், ரப்பர் பேண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரப்பர் பேண்ட்ஸ் போல நீங்கள் நூல் கூட எடுத்துக்கலாம், வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ இந்த மூணு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான பொருட்களே. நம்ம தூக்கி எறிய பொருட்கள் தான் இதெல்லாம், வேஸ்ட் ஆகிற பொருட்கள் தான். இதை வச்சு நீ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன்றா வந்து இது உள்ளே போகலின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தொட்டி முடிஞ்சு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக எடுங்க. இப்படி என்னோட வந்து லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் வந்திருக்குன்னு இப்போ எனக்கு பிரச்சனை இவ்வளோங்க, எனக்கு அது கிடைக்கல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீ என்ன பண்ணணும்னா இதை பாருங்கள், ஒன்றா நீங்கள் இப்படி கட் பண்ணி வச்சு பண்ணிக்கலாம். அப்படி உள்ளே போகலாம், என்னோடது உள்ளே போகுது. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணணும்னா, இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்க, நல்லா வச்சு நல்லா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறது. மேலே வந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்களா, இங்கே பாருங்கள் மேலே வந்து நீங்கள் ஃப்ளாட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பண்ணி என்ன பண்ணணும்னா, இது ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, ரப்பர் பேண்டில் போட்டு உள்ள டைட்னஸ் அப்படியே இருக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம ரப்பர் பேண்ட் போடுறோம். ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ, இல்லை நூலை கூட கட்டிக்கோங்க. நீ நல்லா படி போட்டு கட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த சவுண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ நல்லா அதுக்கு தேவையான அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து நல்லா கவரோட நீங்கள் டைட்னஸ்ஸு, அதோடய திக்னஸ்ஸு, இது அந்த மாதிரி அதை ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். பாருங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா அப்படியே டைட்டானது டைட்டாக இதாக பண்ணி வச்சுருக்கேன். டைட்டாக நான் ஃப்ளாட்டாக இருக்கிறது பாருங்கள், இது பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாலித்தீன், நம்ம பாலித்தீன் பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம இதை அதை வந்து இது வந்து நைஸ் பேப்பர், நைஸ் கவர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள், இது எப்படி சொல்லி கேட்கும் நீங்களே பாருங்கள். சவுண்டு கண்டிப்பாக வேரியாவுக்கு பாருங்கள், நான் சொல்கிறத வரும் நீங்களே பார்க்குறதா பாருங்கள் இல்லைங்களா. ஏடே செம்மையா அஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஏதாச்சும் பொருள் வாங்கணும்ல, அதோட இந்த இதாக கேரி பேக்ஸ் இருக்கு இல்லையா, அது அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் டைட்டாக பிளாஸ்டிக் கவர் ஃப்ரெண்ட்ஸ். இது வேற சவுண்டு கேட்குது இல்லையா, இது நல்லாவே இது மாறுது இல்லையா. இருக்கு இது வந்து நானே வீட்டில் சும்மா வந்து விளையாடிட்டு இருந்தேன்னா வந்து இந்த ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறது செய்யலாம் செஞ்சு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை ஒத்தக்கை எடுக்கியதான் நான் அதுக்கு அப்படியே பேர் வச்சுட்டேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். மறக்காம இதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி
பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நான் நல்லா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுவேன்ல, அதை நீங்கள் பார்க்காம விட்ருவீங்கள்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன்.